வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஃபேண்டசி வித் கோபி. அதாவது நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்ச்க்கான டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இங்கிலாந்து மூன்றாவது T20 மேட்ச்க்கான டீம் தான் கைஸ் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ரெண்டு T20 மேட்சை பொறுத்தளவு, ஃபஸ்ட்டு T20 மேட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் T20 அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து சைட் வின் பண்ணியிருக்காங்க. இன்ச் க்ளோஸர் வந்தாங்க மேட்சை பொறுத்தளவு, வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்தளவு. 1 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணாங்க இங்கிலாந்து. பட் வின் தான், இங்கிலாந்து ஒரு வின் அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வின் பண்ணியிருக்காங்க. சீரியஸ் லெவல் இது தேர்ட் T20 கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிச்சை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னருக்கு ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு பிச்சு தான். வெஸ்ட் இண்டீஸில் தான் மேட்ச் நடக்குது, கரீபியனில் தான் நடந்துட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பிச்சை பொறுத்தளவு அப்படி தான் இருக்கும். ஸ்பின்னர் ப்ளஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு அவங்க தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பேட்டிங்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா சாய் ஹோப் அண்ட் தென் இங்கிலாந்து சைடில் ஒரு டாம் பேட்டம் இருக்கார். இந்த ரெண்டு பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எனி ஒன் பிளேயர் தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓப்பனர்ஸுமே பிக் பண்ணால் நம்ம வந்து ஆல்ரவுண்ட்ஸை பிக் பண்ண முடியாது, அண்ட் தென் பவுலிங்கில் வந்து நமக்கு பிளேயர்ஸை கவர் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரெண்டு ஓப்பனர்ஸில் ஒரு ஓப்பனர்ஸை பிக் பண்ணாலே போதும் ரெண்டு டீமில். பட் நிக்லோஸ் புரானை வந்து நீங்கள் சாலிடாக பிக் பண்ணிக்கலாம் உங்களோட ஒரு டீமில். நிக்லோஸ் புரானை மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படியா இருந்தாலும் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். ஒரு 20 அல்லது 25 ரன்ஸ் கம்பல்சரி எடுத்துருவார். அப்படிங்கிற பட்சத்தில் நிக்லோஸ் புரானை நீங்கள் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுமா கிராண்ட் லீக்ஸில் நம்ம ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நிக்லோஸ் புரானை ட்ராப் பண்ணலாம், அனதர் டீமில் ட்ரை பண்ணலாம் ஒரு டீமில். பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரை நிக்லோஸ் புரான் நம்மளோட டீமில் இருந்தாலும், பட் டாம் பேட்டமா அல்லது சாய் ஹோப்பா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து டாம் பேட்டம் கொஞ்சம் பெட்டராக தெரிகிறார் ஐ திங்க். ஏன்னு பார்த்திங்கன்னா டாம் பேட்டம் பொறுத்தளவு நல்ல ஒரு அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர், டைம்லாம் எடுத்து ப்ளே பண்ண மாட்டார். பட் T20 ஃபார்மேட்டில் எந்த ஒரு பிளேயருமே டைம் எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடையாது. பட் சாய் ஹோப்பை பொறுத்தளவு மோஸ்ட்லி கொஞ்சம் டைம் எடுத்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பட் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ரீசன்ட் ஃபார்ம் T20 ஃபார்மேட்லன்னு பார்க்கும்போது சாய் ஹோப் அந்தளவுக்கு கிடையாது. அவரோட ஒரு பேட்டிங் டச்சாக இருக்கும் T20 ஃபார்மேட்டில், அண்ட் தென் T20லேயும் அந்தளவுக்கு ஒரு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது. இன் பார்த்தோன்னா ஹோம் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, அவே கண்டிஷனாலையும் சரி, பட் டாம் பேட்டம் பொறுத்தளவு ஒரு அடிச்சாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், மஸ்ட் பி அவரை பிக் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அண்ட் தென் சாம் பில்லிங்ஸை பொறுத்தளவு பிபிஎல்ல நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார், சிட்னி தட்டர் டீமுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ஒரு தேர்ட் பொசிஷன் அல்லது ஃபோர்த்து பொசிஷனில் ப்ளே பண்ண ஒரு பிளேயர் மிடில் ஆர்டரில். பட் இங்கே அவருக்கான ஒரு பேட்டிங் சான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே லோயர் ஆர்டரில் கிடைக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல, அதனால் அவரோட ஒரு பிக்கிங்னு பார்த்தோன்னா நமக்கு ஸ்மால் லீக்ஸில் தேவையில்லை. கிராண்ட் லீக்ஸில் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு சாய் ஹோப்போ அல்லது ஒரு சாங் பில்லிங்ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேட்டிங் அப்படின்னு வரும்போது ஒரு ஜேசன் ராய் டாப் ஆர்டரில் இருக்கார், ரொம்பவே இம்பார்ட்டன்ஸான ஒரு பிளேயர் T20 ஃபார்மேட்டில் அண்ட் தென் ஓடிஐ ஃபார்மேட்டில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர், மஸ்ட் பி பிக் பண்ணி ஆகணும். அண்ட் தென் ப்ராட் அண்ட் கிங் சேம் அந்த ஓப்பனிங் பொசிஷனில் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சார், அனதர் மேட்ச் பார்த்தோன்னா ஒரு 10 ரன் அடிச்சிருக்காரு. பட் 75% அவர் பிக் பண்ணிக்காங்க. பட் நான் இந்த மேட்சை பொறுத்தளவு ஒரு நான் பிக் பண்ண மாட்டேன் ப்ராட் அண்ட் கிங்கை. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் ஜாக் வெனிஸை பிக் பண்ணுறேன். ஜாக் வெனிஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு 1 ரவுண்ட் பொசிஷனில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு ஐ திங்க். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் வெனிஸை பிக் பண்ணுறேன். ஜாக் வெனிஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சிட்னி சிக்ஸுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் இந்த ரெண்டு மேட்ச்சில் பார்த்தோம்னா 22 அண்ட் 25 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. மேபி இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், பண்ணாமே போகலாம். பட் அன்னைய மேட்ச்சில் என்ன நடக்குதோ அதான். பட் நீங்கள் ஒரு கைரன் போலாடோ அல்லது ப்ராடன் கிங்கோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இந்த மேட்ச்சை பொறுத்தளவு ஒரு கைரன் போலாடுக்கு போகிறேன். ப்ராடன் கிங்கை பொறுத்தளவு ஃபஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார், ஆல்ரெடி நான் சொன்ன அப்படி தான். பட் நெக்ஸ்ட் மேட்ச்சில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கிரண் பொலாடா பொறுத்தளவு ஒரு 62% பிக் பண்ணிக்கலாங்க. பட் நான் ஏன் பிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கிரண் பொலாடா பொறுத்தளவு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 ஓவர்ஸ் போடுவார் மேபி, அல்லது 3 ஓவர்ஸ் கூட போடுவார். ஒரு கேப்டன் அப்படிங்கும்போது மேபி வந்து அந்த டெத் ஓவர்ஸில் கூட போடுவார், மேபி விக்கெட் கூட கிடைக்கலாம் அவரோட ஓவர்ஸில். அப்படிங்கிற பட்சத்தில் நான் கிரண் பொலாட் சைடு போகிறேன், ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவர் சைடு நான் அதை பார்க்குறேன். மேபி நீங்கள் ப்ராடன் கிங்கையும் ட்ரை பண்ணலாம் கைஸ். அந்த ஒரு காரணத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் கிரண் பொலாடா பிக் பண்ணுறேன், ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன் அவரை. மேபி ப்ராட் கிங்கை கூட பிக் பண்ணலாம் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், பட் நான் அவரை பிக் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு வரும்போது மோயின் அலி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸான ஒரு பிளேயர், அதை பார்த்தோம்னா போத் ஆர் பேட்டிங் அண்ட் தென் பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் தென் ஜேசன் ஹோல்டர் சேம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் தென் கீழே பார்த்தோம்னா ஒரு ஃபெபி ஏலன் பிக் பண்ணலாம். அண்ட் தென் ரொமேரியோ செஃபர்ட், ரொமேரியோ செஃபர்ட்டை பொறுத்தவரை ப்ரீவியஸ் கேமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேபி ஒரு நிக்லோஸ் பூனாவை ட்ராப் பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனாகவும் அவர் பார்க்கலாம், ப்ளஸ் வந்து ஒரு பேட்டிங் ஆப்ஷனோட ஒரு லாயர் ஆர்டரில் பார்க்கலாம். அதனால் நம்ம ரொமேரியோ செஃபர்ட்டை பிக் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இந்த ஒரு பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொமேரியோ செஃபர்ட்டுக்கு பதிலாக ஒரு நிக்லோஸ் புரானி அந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கலாம், அவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். பட் நான் வந்து இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணும்போது
நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிக்லோஸ் புரோனா ட்ராப் பண்ணி ஆகணும். அண்ட் தென் பவுலிங் அப்படின்னு வரும்போது ஒரு ஆடில் ரசீட், செல்டன் காட்ரல் அண்ட் தென் கிறிஸ் ஜார்டன், இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு பிளேயர், மேட்ச் பை மேட்ச் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம இந்த பிளேயர்ஸ்லாம் மஸ்ட்டு போய் பிக் பண்ணி ஆகணும். அண்ட் தென் நம்ம கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேபி ஒரு அகில் கொஷினை கூட ட்ரை பண்ணலாம். ப்ரீவியஸ் ரெண்டு கேம்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீம் பாயிண்ட்ஸ் இருந்துருக்கார், மேட்ச் பை மேட்ச் அப்போ பார்த்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா கிளாரிஃபை ஆயிருது. ப்ரீவியஸ் கேம் நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவரோட பேட்டிங் கேப்பபிள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதனால் அவரையும் பார்த்திங்கன்னா நம்ம மஸ்ட்டு போய் பிக் பண்ணி ஆகணும் அகில் கொஷின் அப்படிங்கிற பட்சத்தில். நம்ம அகில் கொஷினை பிக் பண்ணால் ஒரு கிறிஸ் ஜார்டனை நம்மளால் இந்த இடத்துல பிக் பண்ண முடியல. மேபி ஒரு பிளேயரை நம்ம ட்ராப் பண்ணி ஆகணும், ஒரு பி ஒரு ஃபேபி ஆலனை கூட ட்ராப் பண்ணலாம். பட் அவரும் பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச்லையுமே ட்ரீம் பாயிண்ட்ஸில் இருந்திருக்காரு. 86 அண்ட் தென் 49 ரெண்டு மேட்ச்லையுமே அவரும் ட்ரீம் பாயிண்ட்ஸில் இருந்திருக்காரு. அண்ட் தென் ரொமேரியஸ் சஃபோர்ட் லாஸ்ட் மேட்ச்சில் இருந்திருக்காரு, பட் ஃபஸ்ட் மேட்ச்சில் 29 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொமேரியஸ் சஃபோர்ட், ஃபெபி ஆலன், ஜேசன் ஹோல்டர் அண்ட் மோயின் அலியை பிக் பண்ணுறேன். அகில் கொஷின், செல்டன் காட்ரல் அண்ட் தென் ஆடில் ரசீடை பிக் பண்ணுறேன். கிறிஸ் ஜார்டன் அண்ட் தென் அகில் கொஷின் இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது அகில் கொஷின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டிங் கேப்பபிள் இருக்குது ப்ரீவியஸ் கேமில் பார்த்தோம். அதனால நான் அகில் கொஷின் சைடு போகிறேன். மேபி ஒரு கிறிஸ் ஜார்டன் நல்ல ஒரு பேட்டிங் கேப்பபிள் இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இங்கிலாந்து சைடு, மேபி நம்ம அவரை கூட ட்ரை பண்ணலாம். பட் நான் அகில் கொஷின் சைடு போகிறேன். அண்ட் தென் நம்ம கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஓடியன் ஸ்மித் அண்ட் தென் சோயட் முகமத் அண்ட் தென் ராஷ் டுப்ளி, ப்ரீவியஸ் கேமில் அவரும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார், ஐ திங்க் 2 விக்கெட் எடுத்திருந்தார்னு நினைக்கிறேன். அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அகில் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் செல்டன் காட்ரல் அண்ட் தென் ஆடில் ரசீட், இந்த ஃபோர் ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மோயின் அலி இருக்கார், ஒரு ஜேசன் ஹோல்டர், ஒரு ஃபெபி ஆலன் அண்ட் தென் ரொமேரி சஃபர்டு. மேபி இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரொமேரி சஃபர்டு ட்ராப் பண்ணிட்டு ஒரு கிறிஸ் ஜார்டனை கூட நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வந்து நமக்கு ஒரு 4 ஓவர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் இங்கிலாந்து சைடு வேணுங்கிற பட்சத்தில் ஒரு கிறிஸ் ஜார்டனை இந்த இடத்துலையும் ட்ரை பண்ணலாம். அல்லது வந்து ஒரு ரொமேரிய சஃபர்டு ட்ரை பண்ணலாம், அல்லது வந்து ஒரு நிக்லோஸ் புரான் அல்லது ஒரு சாய் ஹோப்பை கூட ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொமேரிய சஃபர்டு இந்த இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வந்து எனக்கு இங்கிலாந்து சைடு வேணுங்கிற பட்சத்தில் நான் கிறிஸ் ஜார்டனை இந்த இடத்துல பிக் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் பொறுத்தளவு 23% ஜேசன் ஹோல்டர், மஸ்ட் பி அவருக்கே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலையுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். அண்ட் தென் 39% மோயின் அலி, அவரோட ஜேசன் ஹோல்டரோட அதிகமாக மோயின் அலிக்கு கொடுத்துருவாங்க. பட் நான் ஜேசன் ஹோல்டர் சைடு கேப்டன் சாய்ஸ் அண்ட் தென் வைஸ் கேப்டன் மோயின் அலிக்கு ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் கூட பண்ணி ட்ரை பண்ணலாம், மோயின் அலிக்கு கேப்டன் அண்ட் தென் அனதர் ஆப்ஷனாக வைஸ் கேப்டன் ஒரு ஜேசன் ஹோல்டர் அப்படிங்கும்போது ஸ்மால் லீக்ஸில் உங்கள் ரெண்டு பேருக்குலாம் மோஸ்ட்லி ப்ளே பண்ண போகிறோம். பட் நம்ம கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணும்போது ஒரு ஜேசன் ராய்க்கு கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் ஒரு ஃபெபி ஆலனுக்கு கொடுக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்டன் காட்டல் ஒரு அகில் கொஷின் இவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். நம்ம கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணும்போது யாருமே எதிர்பார்க்காத பிளேஸ்க்கு தான் கொடுத்தா தான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் யாருக்கு வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மோயின் அலி அண்ட் தென் ஜேசன் ஹோல்டர் கொடுத்துருவாங்க. பட் நம்மளை பொறுத்தளவு ஜேசன் ஹோல்டர் அண்ட் தென் மோயின் அலிக்கு இந்த மேட்ச்சில் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தோன்னா ஜேசன் ஹோல்டர் லாஸ்ட் 2 மேட்ச்லேயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் மோயின் அலியை பொறுத்தளவு ப்ரீவியஸ் கேமில் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு பேட்டிங் அண்ட் தென் பவுலிங்கில், அதனால் அவர் ப்ரீவியஸ் கேமில் பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணியிருந்தார் நிறையவே. பட் ப்ரீவியஸ் கேமை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது அந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்காது. நான் எந்த ஒரு டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணாலுமே சரி, ப்ரீவியஸ் கேமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர் இந்த மேட்ச்லையும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு சாலிடாக தெரியும். ஒரு ஜேசன் ஹோல்டர் மாட்ட ஒரு பிளேயர், ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் அண்ட் தென் மோயின் அலி ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் தான். பட் ஜேசன் ஹோல்டர் கொஞ்சம் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன் கைஸ். கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் இவங்களை தான் நான் பிக் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம். அந்த டாப் ஆர்டர் பொசிஷனில் பார்த்தோம்னா அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் டாம் பேட்டமே நான் பிக் பண்ணியிருக்கேன். மேபி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்க, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்த இடத்துல வந்து நமக்கு டாம் பேட்டம் பதிலாக மேபி ஒரு சாய் ஹோப்பை கூட பிக் பண்ணலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டாப் ஆர்டரில் ஒரு பேட்ஸ்மேன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காம்பினேஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னு பார்த்தோன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் சைட் நமக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லாங்கிற பட்சத்தில் ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு கேரன் போலார்ட் இருக்கார், ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ப்ராடன் கிங் அல்லது வந்து ஒரு சாய் ஹோப் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த பவர் பிளேஸில் மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சாய் ஹோப் இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கைரன் போலார்ட் மிடில் ஆர்டரில், அண்ட் தென் பார்த்தோன்னா அந்த மிடில் ஆர்டரில் ஒரு ஜேசன் ஹோல்டர் ஆல்ரவுண்டர் அண்ட் தென் ஒரு ஃபெபி ஆலன் ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் தென் லோயர் ஆர்டரில் பார்த்தோன்னா ஒரு செல்டன் காட்ரல் அண்ட் தென் ஒரு அகில் கொஷின் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜேசன் ஹோல்டர், ஃபெபி ஆலன், செல்டன் காட்ரல் அண்ட் தென் அகில் கொஷின். இதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நமக்கு 16 ஓவர் பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆயிடுது. மேபி ஒரு கிரண் போலாட் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போட்டால் கூட 18 ஓவர் நமக்கு மினிமம் கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் தென் இங்கிலாந்து சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிறிஸ் ஜார்டன் ஒரு 4 ஓவர்ஸ் அண்ட் தென் ஆடில் ரசீட் ஒரு 4 ஓவர்ஸ் அண்ட் தென் மோயின் அலி ஒரு 3 ஓவர்ஸ் மினிமம் அப்படின்னு வச்சுட்டா கூட 11 ஓவர்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. பேட்டிங்கை பொறுத்தவரை நமக்கு டாப் ஆர்டரில் ஒரு ஜேசன் ராய் அண்ட் தென் ஒன் ஒன் பொசிஷன் ஒரு ஜாக் மெனிஸ், மிடில் ஆர்டரில் ஒரு மோயின் அலி இருக்கார். இந்த சைடை பொறுத்தவரை ஒரு டாப் ஆர்டர் ஒரு சாய் ஹோப் அண்ட் தென் கைரன் போலார்ட், ஜேசன் ஹோல்டர், ஃபெபி ஆலன் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரெண்டு டீம்லையுமே கம்பேர் பண்ணும்போது
போத் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குட்டாக தான் இருக்குது. பட் நான் சொன்ன ட்ராப்பிங் சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரொமேரியா சஃபர் ட்ரை பண்ணலாம் ஒரு கிறிஸ் ஜார்டனுக்கு பதிலாக, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சாய் ஹோப்புக்கு பதிலாக ஒரு நிக்லஸ் பூரானா ட்ரை பண்ணலாம், ஒரு டாம் பேட்டம் இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு அகில் கோசைன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் சொன்னப்பளோ ஒரு ரொமேரியா சஃபர் ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்தளவு அகில் கோசைனும் பிக் பண்ணிருங்க மஸ்ட் பி, ரெண்டு மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு, கன்சிஸ்டன்ட் பவுலர் கைஸ். அண்ட் தென் டாப் ஆர்டரை பொறுத்தவரை நமக்கு டாம் பேட்டம் இருக்கிறனால வந்து இப்போ டாம் பேட்டம் பிக் பண்ணால் நமக்கு ஜேசன் ராய் இருக்கார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமில் எனி ஒன் ஓப்பனர்ஸ் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் சாய் ஹோப் அண்ட் தென் நான் ஜேசன் ராய் இந்த சைட் பிக் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் டாம் பேட்டமையும் ட்ரை பண்ணலாம் கைஸ். நான் ஏன் ஜேசன் ராய் சாரி கைஸ் ஏன் வந்து நான் டாம் பேட்டம் ட்ராப் பண்ணிட்டேன்னா, ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எப்படி இருந்தாலும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் பிக் பண்ணியிருக்கேன் சாய் ஹோப்பை. அதான் ஃபைனலாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டீம் என்னை பொறுத்தவரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எந்த ஒரு காம்பினேஷன் இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அல்லது வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த டீமை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தான் ட்ரை பண்ணணும். பட் நான் சொல்கிறனால நீங்கள் ட்ரை பண்ணி லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாட்டோம், எந்த ஒரு இதுவுமே வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயில் இருந்தாலும் சரி அது 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அல்லது வந்து ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் பிளேயரை சேஞ்ச் பண்ணி கூட ஒரு மாரி சஃபர்ட் அல்லது டாம் பேட்டம் ஒரு நிக்லஸ் போகிறான் அந்த காம்பினேஷன் சொன்ன காம்பினேஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டீம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபேண்டசி வித் கோபி, சேம் யூடியூப் சேனல் நேமே தான் கைஸ். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் டீம் அப்லோட் பண்ணுவேன் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை.